நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்ட் 80. இப்போ நம்ம 11th மேத்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஜெனரல் மேத்ஸ், ஜெனரல் மேத்ஸில் எக்ஸ்சைஸ் 3.2 4 திரிகோணமிதி ட்ரிகோனமிதி. இப்போ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸு, வித்தின் ஒரு 3 or 4 மினிட்ஸ் முடிச்சிடலாம். டேன் 45 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு, இதில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன தெரியும், டேன் ஏ ப்ளஸ் ப்ளஸ் டேன் ஏ பை ரிமெம்பர் கீழே என்ன வரும், டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. இது வந்து இன்டூ பார்ட், கீழே டினாமினேட்டர்ல இது இன்டூ பார்ட், இங்கே ப்ளஸ் இல்லை இங்கே மைனஸ். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல பாரு, இது எப்படி எழுதலாம், டேன் ஏ ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் டேன் பி பை 1 ப்ளஸ், மேலே மைனஸ் வந்தா கீழே வந்து ப்ளஸ் வரும். ஸோ நவ் யூ அப்ளை ஃபார் ஏ, ஸோ டேன் 45 தென் ப்ளஸ் டேன், இந்த பிங்கிறது என்ன இருக்கு ஏன்னு இருக்கு இல்லையா, பி பி அப்படிங்கிறது ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ 1 மைனஸ் டேன் 45 தென் டேன் ஏ நாட் பி ஏ, டேன் 45 எவ்வளோ 1, ஸோ 1 ப்ளஸ் டேன் ஏ பை 1 மைனஸ் 1 இன்டு சம்திங் சேம், ஸோ 1 மைனஸ் டேன் ஏ இஸ் சம்திங் வி வாண்ட் டு ப்ரூவ். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன எழுதலாம், டேன் ஏ மைனஸ் டேன் பி, பி அப்படிங்கிறது என்ன இருக்கு, ஒரு டைம் நம்ம பார்க்க எழுதுனா போதும், இதுக்கு வந்து இங்கே மைனஸ் வரும் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், தென் 1 ப்ளஸ் கீப் இன் மைண்ட் இந்த மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ். ஸோ டேன் 45 தென் டேன் ஏ, டேன் 45 என்ன 1, ஸோ 1 மைனஸ் டேன் ஏ பை 1 ப்ளஸ் இங்கே டேன் இடம் ஏ ரிசல்ட்டி வி வாண்ட் டு ப்ரூவ். இங்கே ஆக்சுவலி இந்த சம் கொடுத்துருக்கு. இப்போ யூ ஆர் கன்சிடரிங் எல்எஸ்எஸ், எல்எஸ்எஸ்ல காட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கு. காட் நம்ம எப்படி எழுதலாம், 1 பை டேன் எழுதலாமா, 1 பை டேன் ஆ ஏ ப்ளஸ் பி, பிகாஸ் காட் இஸ் அ ரெசிப்ரோக்கலா எழுதலை தலைகிறது டேனுடைய தலைகிறது. அப்போ திஸ் ஈக்வல் டு 1 பை டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தெரியும், இப்போ தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இது அந்த ஐட்டிட்ட டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. ஸோ இது அப்படியே எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கலாக எழுதலாம், தலைகளாக எழுதலாம் இல்லையா. அப்போ தலைகளாக இருக்கு, இது மேப் 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி பை டேன் ஏ ப்ளஸ் டேன் பி, ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டு காட்டை ரெசிப்ரோக்கலாக பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிட்டு இப்போ ரெசிப்ரோக்கலாக இதை வந்து தலைவர். ஸோ இது சிங்கிட்டு நமக்கு இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டாக இருக்குது இல்லையா, எவ்ரி டைம் இதை நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டாக இருக்கிறதுனால இதையும் நம்ம காட்டாக மாட்டோம். ஸோ 1 மைனஸ் இது எப்படி எழுதலாம், 1 பை காட் ஏ தென் 1 பை காட் பி பை, இங்கே டேங்க் ஏ எப்படி எழுதலாம், காட் ஏ பை சாரி 1 பை காட் ஏ தென் 1 பை காட் பி இல்லையா, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டாக மாட்டிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எல்சிஎம் என்ன வரும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா, இது வந்து அப்படியே இடத்துல கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ திஸ் ஈக்குவல் டு காட் ஏ தென் காட் பி மைனஸ் 1 பை எல்சிஎம் என்ன, இதனுடைய மீசியா வந்து காட் ஏ காட் பி த ஹோல் பை, இந்த லைன் வந்து நல்லா நீளமாக போடணும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். தென் இதனுடைய எல்சிஎம் என்ன, இப்படி ஒரு கோடு போட்டுருக்கேன், கொஞ்சம் இடம் பத்தாது அதனால கொஞ்சம் பக்கமாக போடணும். இப்படி போட்டு என்ன இருந்தா காட் ஏ தென் காட் பி, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கெட்டிங் காட் பி ப்ளஸ் காட் ஏ இல்லையா, இது வந்து காட். இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ காட் ஏ காட் பி மைனஸ் 1 பை, ஆக்சுவலாக டைரக்டாக அப்படியே கேன்சல் பண்ணலாம், பட் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைரக்டாக இருக்கும். காட் ஏ காட் பி பை இந்த இடத்துல காட் பி ப்ளஸ் காட் ஏ
அப்போ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் வந்து வி வாண்ட் டு ப்ரூவ். ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் ஒன் பை காஸ் ஏ பிளஸ் காஸ் பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். ரொம்ப எளிமையான ஸ்டெப் இல்லையா. இங்கே நமக்கு இது கொடுத்துருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டாக மாற்றணும். ஸோ காட் வந்து ரெசிப்ரோக்கில் எழுதிட்டோம், டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இதை வந்து ரெசிப்ரோக்கில் மாற்றிட்டு திரும்ப டேன் வந்து காட்டில் மாற்றிட்டு நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறப்ப அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேட்டிருந்த ஆன்சர். ஸோ ஹோப் யூ ஃபாலோ திஸ். வி சீ யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.